ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாள் பிடிக்கிறது. அதை வந்து எல்லாராலையும் பிடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான உபவாசம் அப்படின்னு சொல்கிறதுனா அது மகா கந்த சஷ்டி விரதம் தான். என்ன காரணம்னா, அந்த உபவாசத்தப்ப எல்லாருமே பட்டினி கிடக்கணும். 6 நாளும் பட்டினி கிடந்து 6வது நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விரதத்தை விடுங்கிறது நியதி. ஒரு சிலர் என்ன, ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச பழங்களை மட்டும் சாப்பிட்டு இல்லை ஜூஸை குடிச்சிட்டு அந்த ஜூஸை அன்னன்னைக்கு ஒரு தடவை மட்டும் ஜூஸை குடித்து விரதத்தை முடிக்கிறாங்க இல்லை இருக்கிறாங்க. அதே போல் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணி ஒரு மிளகு, 2வது நாள் ஒரு டம்ளர் தண்ணி 2 மிளகு, 3வது நாள் ஒரு டம்ளர் தண்ணி 3 மிளகு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மிளகை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சியே விரதம் இருக்கிறாங்க. ஆனால் பலருக்கு அந்த விரதத்தை இருக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு மயக்கம் வந்துடும், என்னால் பசி தாங்க முடியாது, அடுத்தது எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இப்படி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறதால அதுக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம். அதாவது டெய்லியும் கூட விரதம் இருக்கலாம். ஆனால் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெறும் சைவ சாப்பாடு மட்டுமே, சைவம் கலந்த சாப்பாடு மட்டுமே சாப்பிடணும். அதை காலையில் மகா கந்த சஷ்டி ஆரம்பிக்கிற முதல் நாள்லேருந்து காலையிலேயே முருகனை கும்பிட்டு முருகனை வணங்கி கந்த சஷ்டி கவசம் போட்டுவிட்டு முருகனோட பாடல்களை எல்லாம் ஒழிக்க வச்சு அன்னைக்கு காலையிலேருந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம். மதியானமும் அதே போல் சாப்பிட்றலாம், நைட்டும் அதே போல் சாப்பிட்றலாம், 5 நாளும் சாப்பிட்லாம், தவறு கிடையாது. ஆனால் 6வது நாள் கண்டிப்பாக விரதத்தை கடைப்பிடிக்கணும். காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்காமல் இருந்து சாயங்காலம் சூரன் சம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் விரதத்தை விடணும். அப்படி விரதம் இருக்க முடிகிறவங்க இருங்க, இல்லைன்னா அந்த விரதத்தை கடைப்பிடிக்கலனாலும் முருகனை நினச்சி டெய்லி முருகனை துதிச்சு திருப்புகழ் சந்த கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலே முருகனை நம்ம நினைக்கிறது அர்த்தம். அடுத்தது, இதனால் நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அது என்னன்னா, வீட்டில் வந்து சட்டியில் இருந்தால் தான் குழம்பு அகப்பையில் சாதம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லை அர்த்தம். அதுக்கு சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பைன்னு சொல்கிறது கர்ப்பப்பை. சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் அகப்பைன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையில் கரு உருவாகும் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதற்கு. அந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது சத்தியமான உண்மை. அடுத்தது என்னென்னா, அவங்களுக்கு தொழில் விருத்தி ஆகும், திருமணமாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு. அதே மாதிரி படிப்பு வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு படிப்பு நிறையா, நல்ல படிப்பு வரும் விரதம் இருக்கவங்களுக்கு. அடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்து நிறைய அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே பூரணமாக நல்லபடியாக நடக்கும். விரதத்தை மன சுத்தியோட, ஆத்ம சுத்தியோட, உடல் சுத்தத்தோடு நாம் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். சாதாரணமாகலாம் எல்லாரும் இந்த விரதத்தை இருந்துட முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமான உபவாசம் எதுனா மகா கந்த சஷ்டி விரதம் தான். அதே போல் 6வது நாள் அந்த விரதத்தை முடிக்கும்போது சூரசம்ஹாரம் பண்ண போகும்போது முருகன்கிட்ட நம்ம எந்த வேண்டுதலும் வைக்கக்கூடாது, அதுக்கு பலன் கிடையாது. என்ன வேண்டுதல் வைக்கணும்னா, நாம் சூரன் சண்டையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முருகன்கிட்ட நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வைக்கலாம், அது கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்து நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பார்த்தீங்கன்னா, முருகன் சூரசம்ஹாரம் பண்ண போகும்போது முருகக்கடவுள் மேலே வேர்த்து கொட்டும். அதை எல்லாருமே கண்கூடாக பார்த்த உண்மை. இன்னைக்கு வரைக்கும் வேர்க்குது. காரணம் என்ன அப்படின்னு சயின்டிஃபிக்காக கூட யோசித்து பார்த்துட்டாங்க. ஆனால் காரணம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. முருகன் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், நமக்கெல்லாம் அருள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு சத்தியமான உண்மை அங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. திருச்செந்தூர் இப்போ போனாலும் நீங்கள் அந்த சஷ்டி சூரசம்ஹார தண்ணிக்கு போனீங்கன்னா அதை கண்கூடாக பார்க்கலாம். இப்படி பல விசேஷங்கள், பல உண்மைகள் எல்லாருக்கும் தெரியாமையே இருக்குது. அதை பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கடைப்பிடிக்கிறவங்க கடைப்பிடிங்க, இல்லை முருகனை நினச்சி வழிபடுங்க, அது போதும். நாம் எல்லாருக்கும் நன்மையே நினச்சி நல்லதே செஞ்சாவே கடவுள் எல்லாருக்கும் நல்லது செய்வார்னு சொல்லுவாங்க. அதனால் குட்டீஸ் எல்லாருமே அன்னைக்கு முருகனுக்கு பிடிச்ச மாதிரி அன்னைக்கு தானியங்கள், பறவைகளுக்கு தானியங்கள் கொடுக்கலாம், சேவலுக்கு அதாவது முருகனோட சேவல் அதுக்கு நிறைய தானியங்கள் கொடுக்கலாம். உங்கள் காட்டுக்குள்ளே மயில் மேஞ்சால் கூட அதுக்கு மயிலுக்கு ஏதாவது கொடுங்க, இல்லை கோமாதாவுக்கு நிறைய பசி ஆற்றுங்க. இப்படி நிறைய
உங்களால் முடிஞ்சதை அந்த சஷ்டி ஆரம்பிச்சதுலேருந்து சஷ்டி முடிக்க வர வரைக்கும் செஞ்சாவே முருகனோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நான் பேசுனது பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. குட்டிஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.